சந்தோஷ்குமார் என்கிற நீங்கள் சாண்டியான கதை எப்படி நடந்தது? ரொம்ப ஒரு அல்பமான ஒரு கதை தான். பரவாயில்ல, சொல்லுங்க மாஸ்டர். சொல்றேன், வழியில சொல்லிதான் ஆகணும். என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஃபிளைட்ல கூட்டிட்டு போறாங்க என்ன. ஆக்சுவலா கலாமா ஷோல தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கூட்டிட்டு போறாங்க லண்டனுக்கு. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபிளைட்டை பாக்குறேன். சூப்பர். அப்போ வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு சந்தோஷ்குமார், ஏய் சந்தோஷ்குமார், அப்பதான் எனக்கு ஏய் ஃபிளைட்ல போன ஏறேன்னா நான் சந்தோஷ்குமார்னு சாண்டின்னு கூப்பிடுவேன்றேன். ஓ, நீங்களே வச்சுட்டீங்க. ஃபிளைட்ல போறோம்ல, திருப்பி வரப்போ போறப்ப சந்தோஷ்குமாரா போனேன், வரப்ப சாண்டி ஆயிட்டீங்க ஃபாரின் ரிட்டர்ன்ல. ஓ காட். சோ இந்த பேருக்கு பின்னாடி கேவலமான ஒரு கதை தான், அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி. ஆனா முதல் ஃபிளைட்டே லண்டன்ங்கும் போது பெரிய விஷயம் இல்ல? அது வந்து கலா மாஸ்டர் தான். கலா மாஸ்டர் தான். சோ கலா மாஸ்டரோட செல்ல பிள்ளை இல்லையா? ஏன்னா எங்க போனாலும் என் செல்ல குட்டி அப்படின்னு அவங்க கொஞ்சத பாக்கல. மாஸ்டர் வந்து கட்டி பூச்சி கிஸ்ட் அடிக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான் சொல்லிக்கிறேன்பா. அப்படி சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு செல்ல பிள்ளை. எப்படி ஃபர்ஸ்ட் எங்க மாஸ்டர் உங்களை பார்த்தாங்க? இந்த இந்த தங்கத்தை கருப்பு வைரத்தை எப்படி எங்க இருந்து? ஆக்சுவலா கலாமா ஷோ அப்ப வந்து 60 பாய்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. அந்த 60 பாய்ஸ்ல வந்து நான் லாஸ்டோல தான் ஆடினு இருப்பேன். அப்ப எனக்கு ஒரு ஆசை இருக்கும், எப்பயாவது போயிட்டு அவங்க கிட்ட போய் ஆடணும், பயங்கரமா ஆடி காட்டணும், அவங்க வந்துட்டு ஏ சூப்பரா இருக்கு, அவங்க கூட சேர்த்துக்கணும்னு ஆசைப்படும். அது சில எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டா வந்துட்டு அடி அந்த ஒரு ஷோல வந்துட்டு 4 ஷோ வந்துருச்சு. கலா மாஸ்டருக்கு 4 ஷோ வந்துருச்சு, எல்லாமே பெரிய பெரிய ஷோ. அப்ப என்ன பண்றாங்க, அவங்க சீனியர் எல்லாம் அமிச்சிட்டாங்க. அப்ப லாஸ்டர் கேட்டகரி வந்து நாங்க தான். ஆமா, ஒரு 8 பேர். அப்ப அந்த ஷோக்கு கலா மாஸ்டர் வந்தாங்க. மத்த எல்லாம் பிரிச்சு அமிச்சோடனையும் ஒரு சின்ன ஒரு முக்கியமான ஷோ இவங்க வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ண அவங்க இவங்க வந்தாங்க. அப்ப இவங்க தான் ரிகர்சல் பாக்குறாங்க. இதுதான் சான்சஸ் சொல்லிட்டு அப்படியே வேணும் வேங்க எவி வேணும். அப்பதான் பார்த்தோன்னே இந்த பையன் பயங்கரமா ஆடுறாங்க அப்படி சொல்லி எல்லா ஷோலயும் கொஞ்சம் 60 அப்படியே கொஞ்சம் முன்னாடி 60 40 50 அப்படியே வந்து 20 10 அப்புறம் கடைசியில வந்துட்டு செல்ல பிள்ளை ஆயிட்டேன். ஷோல என்னன்னா வந்துட்டு சும்மானா அதை வந்து கலாச்சு கிண்டல் பண்ணே இருப்போம். யாரா இருந்தாலும் ஒரு சாங் வருதுன்னா அதுல நம்மளோட டேலண்ட் ஒண்ணு இருக்கும். ஆமா, தனியா தெரிஞ்ச ஏதாவது பண்ணோம்னா சரி உள்ள போய் ஏதாவது கலாச்சு விட்டு கிண்டலா ஏதாவது பண்ணி விட்டு வந்துடும். அப்போ ஆரம்பிச்சதுதான். அப்ப என்னன்னா எல்லாருமே இந்த பையன் பயமா கலையறேன், நமிதாவை கலையறேன். ஒரு தடவை ரொம்ப அவங்களதான் வந்துட்டு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்ப வந்து என்ன கேள்வி கேக்குறாங்க, கலா மாஸ்டர் நீங்க ஜட்ஜஸ் கிட்ட யாராவது கேள்வி வேணா கேள்வி கேட்கறேன்னாங்க. கேட்டேன், ரொம்ப வந்துட்டு இவ்வளவு அழகா இருக்காங்க, அவங்க என்ன கிரீம் போடுறாங்கன்னு சொன்னாங்க. ஒன்னே அவங்க சொன்னாங்க, அதுக்கு நீங்க லைட் மேனதான் கேட்கணும், அப்ப லைட் மேன் தான் கிரீம் வாங்கி தரா சொல்லிட்டு நான் ஃப்ளோல அடிச்சிட்டேன். அவ்வளவுதான், அவங்களுக்கே ஒரு சகை செட்டுக்கிட்டு அப்படியே சைலண்ட் ஆட்டி அங்கிருந்து கேமரா, ஏய் தம்பி கொஞ்சம் வார்த்தை அளந்து பேசு, நோ தப்பா சொல்லுண்ணா. இத வந்து ஞாபகம் வச்சிருப்பாரு நினைக்கிறேன். உங்களோட ஃபேன் ஒருத்தர் வந்து ட்விட்டர்ல கேட்டிருந்தாரு, கலர் ஆறதுக்காக மாஸ்டர் ஒரு பல வருஷம் முன்னாடி ஒரு கிரீம் போட்டா என்னன்னு கேளுங்க. அந்த கதை இந்த கதை தான் போல இருக்கு. அது வந்துட்டு ரொம்ப அவங்க கிட்டதான் கேட்கணும், ரொம்ப கிட்டதான் கேட்கணும். அந்த ஷோல என்ன விடிய விடிய ரிகர்சல் போவோம், 5-6 மணி வரைக்கும் போவோம், எல்லாம் தூங்கிடுவாங்க. நான் மட்டும் தான் வந்து எல்லாம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டு எழுப்பி ஏதாவது ஒரு கானா பாட்டு பாடினேன். அவங்களே கலா மாஸ்டர் கிண்டல் பண்ண அந்த மாதிரி ஏதாவது, ஆனா அவங்களும் ஜாலியா எடுத்துப்பாங்க, அந்த மாதிரி தான் பண்ணும். அதனால அவங்க ரொம்ப பிடிக்கும் இந்த பையன், ரொம்ப பிடிக்கும். நீங்க என்ன அவங்களுக்கு அவ்வளவு ரொம்ப பிடிக்கும், அது வந்து நல்லா தெரிஞ்சது. ஆனா ஒர்க்ல கரெக்டா பண்ணிடும், ஒர்க்ல ஏதாவது தப்பு பண்ணா கிழிஞ்சது. கிழி கிழி கிழிதான். பிருந்தா மாஸ்டர் சரி கலா மாஸ்டர், ஒர்க்ல நம்ம சொதப்புனா கலி ஜாலியாக கூட பேசுவார். நாங்க ஏதாவது கலாய்ப்பு கிண்டல் பண்ணுவோம், ஏய் நீ ரொம்ப ஓவரா பேசினீரான்னு அவர். அப்பயே அப்பவே ஓவரா பேசணும் அப்படி பண்ணுவாரு. கலா உடுத்தல கம்மனு தெரியல அப்படி போயிடும். அப்பயே வந்துட்டு பயங்கரமா ஏதாவது ஷோல நான் இல்லைன்னா கூட எங்க அவன் எங்க போயிட்டான்ட்டு கேப்பாரு. அதுக்கப்புறம் ஏதாவது வந்து டான்ஸ் சொல்றப்போ டே நீ ஓவரா பண்ணுவ, நீ ஒழுங்கா சொல்லிக்கொடு. அவரு செம்ம ஜாலியா இருக்கும். அப்பத்துல இருந்தா அவர் டிராவல், அப்பத்துல இருந்தா அவர் முடிவு பண்ணாரு, நீ மாஸ்டானா வந்து கண்டிப்பா நீ எனக்கு பண்ணுன்ட்டு என் படத்துல பண்ணணும். ஆனா அது என்னன்னா அதுல ஷார்ப்பா இருந்தாரு, இந்த சாங்கு இவனுக்கு தான் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டா அதை வந்து வேற யார் அவர்கிட்ட சொன்னாலும் அவர் மாத்த மாட்டாங்க. அவர் முடிவு எடுத்து முடிவு சூப்பர்.